நம்ம சிவபித்தன் சேனலுக்கு முதன்முறையாக வரவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். திருச்சிற்றம்பலம் திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் அணைந்த பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே. சில நாட்களெல்லாம் நம் வாழ்க்கையிலே இருக்கக்கூடாத நாட்கள் என்றே இருந்து விடட்டும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய மேலோங்கும். ஏன் அப்படின்னா, இந்த பஞ்சாட்சர மந்திரம் இருக்கு இல்லையா, அந்த திருநாமத்தை பல பேர் சொல்ல சொல்லி நமக்கு கூறியிருந்த போதிலும் அதனுடைய அருமை தெரியாமல், அதனுடைய ஒரு அற்புதம் புரியாமல், அதை சொல்லாமலே இருந்திருப்போம். எத்தனை ஆண்டுகள் அந்த பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லாமல் இருந்த ஆண்டுகள் எத்தனை, அத்தனை நாளும் வீணாய் போனதே வாழ்க்கையில். ஒரு நாள் எந்திரிச்சு ஒரு முறை சொல்லியிருந்தாலும் அந்த நாளானது பயனுள்ளதாக இருந்திருந்திருக்கும். நிறைய ஆன்றோர் பெருமக்கள் கூறினார்களே, சிவநாமத்தை சொல்லுவது உயரியது, அதை சொல் சொல் என்று இந்த புத்தி பேதலித்து கிடந்தது, அதனாலே அந்த நாமத்தை சொல்லாமலே இருந்திருக்கிறோம் என்றால் எத்தனை நாட்களை நாம் வீணடித்து விட்டோம் அப்படின்னு யோசிக்கும் பொழுது, அந்த நாளெல்லாம் என் வாழ்க்கையிலே இல்லாமல் போயிருக்க வேண்டுமே அப்படிங்கிற எண்ணம் தலை தூக்கி ஆடுகின்றது. நிறைய ஞானியர் பெருமக்கள், நிறைய பெரியோர்கள் எத்தனை அறிவுரைகள் சொல்லியிருப்பார்கள். வாழ்க்கை என்பது என்ன, இறைவன் எதற்காக இந்த மனிதனை படைத்தான், இறைவனை எங்கு தேட வேண்டும், இறைவனை எப்படி தேட வேண்டும், எத்தனை அறிவுரைகள், எத்தனை அறிவுரைகளை கூறியிருக்கிறார்கள். அதெல்லாம் இந்த செவிட்டுக்காதிற்கு கேட்காமல் போய்விட்டதே என்று நினைக்கும் பொழுதெல்லாம் மனம் பதறுகிறது. அந்த நாளெல்லாம் வாழ்க்கையிலே ஏன் வந்தது என்று தெரியாமல் மனமானது பதை பதைக்கின்றது. எவ்வளவு பெரிய ரகசியங்களையெல்லாம் எடுத்து கூறினார்கள் ஞானியர் பெருமக்கள், உன்னுள் தேடுடா இறைவனை, எங்கெங்கோ தேடி சென்றலைந்து கொண்டிருக்கிறாயே, இருக்குமிடம் விட்டு இல்லாத இடத்தில் தேடி நீ எப்படி அறிந்து கொள்வாய் என்ற அறிவுரைகளையெல்லாம் எடுத்து எடுத்து கூறினார்களே, அதெல்லாம் வெறும் வாக்கியம் என நினைத்த எனக்கு கிடைத்த தண்டனையா அப்படின்னு நினைக்கும் போது, அந்த நாட்களெல்லாம் நம் வாழ்க்கையிலே இல்லாமல் இருந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிற அந்த எண்ணமானது மேலோங்குகிறது. இந்த புழு புழுக்கக்கூடிய உடம்பு, சொன்ன போன இதெல்லாம் வந்துட்டு மரணத்திற்கு அப்புறமா புழு திங்கக்கூடிய உடம்பு, மண்ணரிக்கக்கூடிய உடம்பு, வெளியே தோல் போர்த்து இருப்பதால் இது பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது, தோல் என்று ஒன்று இல்லாமல் இருந்தால் இந்த உடம்பை நம்மால் ஒரு வினாடி கூட உத்து பார்க்க முடியாது, அந்த அளவிற்கான உடம்பிலே அவ்வளவு பெரிய ஆசையை வைத்து கொண்டு, நான் அப்படிப்பட்டவன், இப்படிப்பட்டவன், நான் அழகு படைத்தவள், இது மாதிரி எத்தனையோ கற்பனைகளை மனதிலே ஏற்றி கொண்டு, உண்மை பரம்பொருளை அறியாமல் நாம் போட்ட போலி வேடத்தை மெய் என்று நினைத்து அதிலே உருகி உருகி காலத்தை வீணடித்திருக்கிறோம் என்றால், அதை அலங்காரம் செய்வதற்கு, அதை ஆடம்பரம் செய்வதற்கு, இந்த உடலுக்கு தேவையான இச்சைகளை பூர்த்தி செய்வதற்கு, இன்னும் அந்த நான் என்ற அகங்காரத்தில், நான் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய கர்வத்தில் இருந்திருக்கிறோம் என்றால் எத்தனை நாட்கள் அப்படி கழிந்தன. நான் தான் என்ற அதிகார போதையிலே, அகங்காரத்திலே இந்த நாட்கள் கடந்திருக்கின்றன என்றால் இந்த ஒரு நாளிலும் நம்மால் இறைவனை உணர்ந்திருக்க முடியாது. அப்படியே நமது வாழ்க்கை கழிந்து கொண்டே சென்றிருக்கிறது என்றால் எண்ணி பாருங்கள் எத்தனை நாட்களை நம் வாழ்நாளிலே வீணடித்து விட்டோம் என்று. பல்லாயிரம் நாட்கள் கழிந்து விட்டன, பஞ்சாட்சரம் சொல்லவில்லை, பஞ்சாட்சரம் ஜபிக்கவில்லையே. நமது முன்னோர்கள் அதிலும் அறிஞர்கள் சொன்ன விஷயங்களை நாம் எதையும் காது கொடுத்து கேட்கவில்லையே. ஞானியர் பெருமக்கள் கதறினார்களே, மனிதனாக ஏன் பிறந்தாய் என்பதை உணர்ந்து கொள், அந்த மகத்துவம் உனக்குள்ளே இருக்கிறது, அதை அறிந்து கொள், அதை அறிந்து கொள்ள தவறிவிட்டாய் என்றால் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டுமடா அப்படின்னு எவ்வளவோ அறிவுரை சொல்லியும் அதையும் நம் காதிலே கேட்கவில்லையே. இந்த புழு நின்றி கொண்டிருக்கின்றது போல இருக்கின்ற இந்த உடம்பை உண்மை எனவல்லவா நினைத்து விட்டோம். அது இழுத்து செல்கின்ற இச்சைக்கெல்லாம் வந்துட்டு அடிமையாகி அது கேட்பதற்கெல்லாம் நாம் செய்து செய்தே இந்த உடலானதும் இழைத்து போனதே, இத்தனை நாட்களையும் ஆடா நான் வீணடித்திருக்கின்றேன் உன்னை உணராமல் இறைவா அப்படின்னு நினைக்கும் போதே, இந்த வாழ்நாளிலே இந்த நாட்களெல்லாம் இல்லாமல் இருந்திருக்க வேண்டுமே என்ற அந்த ஒரு தகிப்பானது ஏற்படுகிறது. இது அனைவருக்குள்ளும் ஏற்படுகின்ற தகிப்புத்தான்.
எப்பொழுது நாம் இறைவனை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றோமோ அந்த நேரத்திலே இந்த தகிப்பெல்லாம் ஒருவருக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். ஏன்னா வாழ்க்கையில பாதினால இப்படியே தான் இழந்துடுறோம். எப்படி இழந்துடுறோம்னா, ஒரு பூ இருக்கிறது, அந்த பூவிற்கு மனம், அந்த வாசம் அப்படிங்கிறத நம்மால் உணர முடியும். நுகரும் பொழுது அந்த அருமையான வாசத்தை நம்மால் உணர முடியும். ஒரு தென்றல் காற்று வீசுகிறது, அந்த தென்றல் காற்றானது நம் உடலிலே அப்படியே வருடி கொண்டு போகும் பொழுது அதன் ஸ்பரிசம், அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த அளவில்லாத ஆனந்தத்தை நம்மால் அங்கே உணர முடிகிறது. அட மூலக்கெட்டவர்கள் கேட்கிறார்கள், அந்த மனத்தை, அந்த பூவினுடைய மனதை உன்னால் பார்க்க முடிந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பார்க்க முடியல. ஆனால் நுகரும் போது நான் உணர்ந்து கொண்டேன், அந்த மலருக்கு என்ன இருந்தது, வாசனை இருந்தது என்று. அந்த காற்று உன் மீது பட்டது என்கிறாயே, அந்த காற்றை பார்த்தாயா அப்படின்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன், அதை உணர்ந்தேன் ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை என்றேன். அந்த உணர்ந்ததை என்னால் உறுதியாக கூற முடிந்தது. அதே விஷயத்தில் தான் கேட்டார்கள், இறைவனை நீ பார்த்தாயா, எப்படி இறைவன் இருக்கிறார் என்று கூறுகிறாய் என்றார். அடடா, நல்லா தெரிந்து கொள், பூவின் மனம் போல, காற்றின் நிதம் போல, நெருப்பின் அக்னி போல, இது போல அந்த இறைவனை நம்மால் உள்ளூர உணரத்தான் முடியும் என்பதை தெரியாமல் அவர்கள் பேச்சை கேட்டு ஏமாந்திருந்த நாட்கள் இருக்கின்றதே, அந்த நாளெல்லாம் என் அந்த வாழ்க்கையிலே இருந்தென்ன பயன் அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளவு ஆதங்கமாக இருக்கிறது. இது ஒரு ஏக்கம் சொல்லப்போனா. அந்த இறைவன் என்ற அந்த அமுதத்தை, உள்ளார ஊறுகின்ற அந்த அமுதத்தை சுவைக்க தெரியாமல், அதை உணரத் தெரியாமல், பல்வேறு நபர்கள் பேசிய வார்த்தைகளுக்கெல்லாம் காது கொடுத்து, அறிஞர்கள் பேசியதை, ஞானியர்கள் பேசியதை கேட்காமல் செவிடாக போன இந்த காது என்ன பாவம் செய்ததோ தெரியவில்லையே. யார் எதை பற்றி கூற வேண்டுமோ அவரிடமிருந்துதானே பாடம் கற்க வேண்டும். ஞானியர்களிடமிருந்துதானே இறைவனை பற்றிய அறிவுரையை பெற வேண்டும். மாறாக இறை சிந்தனை இல்லாதவர்களின் பேச்சை கேட்டு நானும் அவ்வாறே இருந்திருக்கின்றேன் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் மனமானது பதைப்பதைக்கும் சில நேரத்திலே. ஆனா சிவபெருமான் கருணை மிக்கவர், இறைவன் எப்படிப்பட்டவர், கருணை மிக்கவர். நீ எத்தனை நாட்களை வீணாக கழித்திருந்தாலும் சரி, உண்மையை உணர்ந்து கொள் என்று உச்சியில் அடித்தார் போல ஒரு நாள் உணர்த்தினார் என்றால், அந்த உணர்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், தவறு செய்யும் போது குழந்தையை தாய் செல்லமாக அடிப்பது போன்ற உணர்வு அது. நாம் இல்லை இல்லை என்று சொன்னாலும் உற்றுப்பார் உன்னுள் நான் தெரிவேன் என்று இறைவன் ஓங்கி அடித்தார் போல நமக்கு உணர்த்துகிறாரே, அந்த உணர்கின்ற நொடிதான் தெரிகிறது. எத்தனை பேச்சுகளை நம்பி ஏமாந்திருப்போம், எத்தனை நாட்களை இந்த வாழ்விலே இழந்திருக்கின்றோம். வீணாக போன நாட்கள் என் வாழ்விலே இருந்தென்ன பயன்னு அப்போதான தோண ஆரம்பிக்கின்றது, அப்போதுதான் தோன்ற ஆரம்பிக்கின்றது. இறைவனின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் என் வாழ்க்கையிலே வீணடித்த நாட்கள் எத்தனை, ஐயா உன்னை புகழாத நாட்கள் எல்லாம் வீணான நாட்களே, ஐயா உன்னை எண்ணாத நாட்கள் எல்லாம் வீணான நாட்களே, ஐயா உன்னை உணராத வாழ்க்கையும் ஒரு வாழ்க்கையா அப்படிங்கிற அந்த எண்ணமானது தலை தூக்குகிறது பாருங்கள், அப்பொழுதுதான் அந்த சுயபுத்தி அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இறைவனால் கொடுக்கப்பட்ட அறிவானது அப்பொழுதுதான் பிரகாசத்தை அடைகிறது. அப்ப யார் பேச்சை கேட்க வேண்டும், யார் சொல்லை கேட்க வேண்டும் என்ற அறிவானது நமக்கு இருக்கல் வேண்டும். அந்த அறிவுதான் இறைவன் என்று அந்த அற்புதத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது உள்ளே இருக்கின்ற அந்த ஜோதியானது, அற்புதமானது, அதை இறைவனாக நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுது கிடைக்கின்ற இன்பத்திற்கு அளவில்லை என்ற ஞானியர்கள் கூற்றை மனதிலே பதிய வைத்து, அதை அடைவதற்காக, அதை உணர்வதற்காக நாம் செய்கின்ற செயல்கள் தான் நம் வாழ்க்கையிலே நம்மை மேலோக்கி கூட்டி செல்லும், இறைவனை நோக்கி இழுத்து செல்லும். மாறாக பல அந்த உணர்வற்ற வீணர்களின் பேச்சை கேட்கும் பொழுது கண்டிப்பாக மதிமயங்கிதான் போகும், அந்த நாட்களும் வீணாகத்தான் போகும் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள்.